ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 40 days கிட்டதாக இருக்குது ப்ராப்பராக படிக்கணும்னா. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வில் ஷியர்லி பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நிறைய உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம மந்த்லி பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஏப்ரல் மந்த் வந்துருச்சு. ஸோ மார்ச் மந்த்துக்கான கம்பைலேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்பை ஃபஸ்ட் நான் எப்படி படிக்கணுன்றத ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லி கரண்ட் அஃபேரை நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. பிகாஸ் மொத்தமாக சேர்த்து வச்சு 31 நாள் படிக்கிறதுக்கும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கரண்ட் அஃபேராக படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி படிக்கிறப்போ ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூ வில் ஹாவ் தி இனஃப் டைம். ஸோ இப்போருந்து நான் போட ஆரம்பித்தா கூட நீங்கள் ப்ராப்பராக அன்னன்னைக்கான கரண்ட் அஃபேராக ஃபஸ்ட்டு படிங்க. இன்கேஸ் இது வரைக்கும் படிக்கல பட் இப்போ தான் கம்பாரிஷன் நான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து 1, 2, 3 சொல்லிட்டு 31 டேஸ்க்கும் தனித்தனி டேஸ்க்கான கரண்ட் அஃபேர் இருக்கும். ஐ எம் சாரி, இது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தமிழில் வந்து இன்னும் நாங்கள் ரெடி பண்ணல பிகாஸ் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால தமிழில் இங்கிலீஷை மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிடிஎஃப். உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய இன்ஸ்டியூஷனுடைய கம்பைல்டு மெட்டீரியல்லாம் பார்த்துருக்கலாம். பட் இது வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு டாபிக் மாதிரி கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் நீங்கள் ஃபுல்லாத்தையும் உட்காந்து A to Z தெரிஞ்சிட்டு படிக்கிறத வந்து முடியாது. எனக்கு அவசரத்துக்கு ஜஸ்ட் ஒரு கம்பைலேஷனில் ப்ராப்பராக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் கம்பைலேஷன் வில் பி ப்ராப்பர். பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஹெட்டிங் வைஸாக வந்து போட்டிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து கரண்ட் அஃபேர் இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 1 hour ஒரு 10 டேஸாக வந்து கரண்ட் அஃபேராக படிங்க. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா லைக் ஒரு நாளைக்கு ஹார்ட்லி ஒரு 11 to 12 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் தான் இருக்கும். ஸோ நிறையா படிக்கிற மாதிரியும் இருக்காது. சிம்பிளாக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்கனால திஸ் வில் பி பர்ஃபெக்ட். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் டூ எக்ஸாமுக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு க்வெஸ்சன், கரண்ட் அஃபேர் எவ்வளோ நாள் வரைக்கும் படிக்கணும்னு. நான் என்ன சொல்லுவேன்னா நவம்பர் மந்தில் இருந்தாச்சு ஏப்ரல் வரைக்கும் படிங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து நமக்கு வந்து May 21 இருக்கனால May 21 வரைக்கும் விட்டுட்டாலும் நமக்கு ஏப்ரல் வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர் வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இது மார்ச் மந்த்துக்கு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த் அண்ட் ஆல்சோ ஃபெப்ரவரி மந்த்துக்கு நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் ஆல்சோ வீடியோலேயும் போட்டாச்சு. அதோடய லிங்க் வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து மார்ச் மந்த் இருக்குது. மறக்காமல் PDF டவுன்லோட் பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு 40 seconds டைமர் வந்து ஓடிட்டுருக்கும். அந்த 40 seconds அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் PDF அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு காட்டும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கம்பைலேஷன் PDF-ஐ ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான மெட்டீரியல், எக்ஸாம் ஓரியன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கான CA அண்ட் ஆல்சோ நம்ம நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகியிருக்கனால இதுவே மோர் தேன் இனஃப்ன்ற அளவுக்கு இருக்கும். தேவையான இடத்துல தேவையான விஷயங்களை ப்ராப்பராக கொடுத்துருப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ.